உலகத்த சத்தியம் நினைச்சு நம்ம ப்ரூவ் பண்ண நினைக்கிற அனைத்து நிலைகளா இருக்கட்டும், பொருளை பத்தியதா இருக்கட்டும், அருளை பத்தியதா கூட இருக்கட்டும், இது உலகத்துல கிடையாது. இவைகள் எல்லாம் எங்கே ஆரம்பிக்கிறதோ, எண்ணமே எங்கே இருந்து உதிக்கிறதோ, உரை உள் பேச்சு எங்கே இருந்து உதிக்கிறதோ, அதற்கும் முன்னிடம், அதற்கும் முன்னிடம் பூரண இடம், அதுலேருந்து தான் இது வருது. இதுலயும் அது இருக்கு, திருப்பி இதால அதை அடைய முடியாது. உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்கள் கரையற்றதொன்றை கரை காணலாமோ. கரையே இல்லாத அது ஒரு பெருநிலை. அது அதுல அம்மயமா மனம் இறந்து முழுகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதுல புதுசா அறியத்துக்கே ஒன்றும் கிடையாது. அது சுய விளக்கம் கொண்ட ஒரு பேரிருப்பு. பேச்சு எல்லாம் ஒடுங்கி விடுகிறது, நல்ல உணர்ந்த நிலை. அப்பொருளை திருப்பி மனம் வெளியில வந்து விளக்கி பேசக்கூட முடியாது. ஏன்னா அது ஐம்பல காட்சிக்குள்ள அடங்காதது, மனத்தினுடைய எந்த கற்பனைகளுக்கும் அடங்காது. ஏன்னா அது உரையற்றது. பேச்சாவே அது கன்வெர்ட் பண்ண முடியாது, திங்கிங்காவே அது கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுக்குதான் எல்லா வழிமுறைகள்லயும் ஆதாரமான வழிமுறையா முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் த தாட்ஸ், யோக சித்த விருத்தி நிரோதக. ஐக்கியமான தன்மையை தான் சொல்றாங்க. யோகம் கர்மசு கௌசலம் பகவான் கிருஷ்ணர். கர்மசு செய்கிற கர்மங்களில் அது வந்து எஃபிஷியன்சி, ஸ்கில். என்ன, முப்புடிகள் அழிந்த நிலைதான் கர்மத்தினுடைய ஹையஸ்ட் பாயிண்ட். அதுதான் லட்சியமே இருக்கு, லட்சணம் லட்சியம். அதுதான் ஒரு வேலை பண்ணும் பொழுது வேலை செய்பவன் இல்லாமல், அதாவது வேலை செய்பவன்ற தன்மை மறைஞ்சாதான், ஒன்னும் இல்ல ஒரு நடிப்புல நடிகன் மறைஞ்சாதான் அந்த கதாபாத்திரம் ஃபுல்லா மிளிரும். உண்மையான நல்ல நடிகன்றவன் யாரு, நடிக்கிறானே தெரியும், he has to live that character. அந்த அளவுக்கு அந்த சென்டர் மறைஞ்சு போகணும். செய்பவன், செய்யும் முறை, செய்தல் நடிப்புன்ற அந்த வாழணும் அவங்க. அத போலதான் இங்க இந்த முப்புடிகள் இருந்து அம்மயமான அந்த நிலையை திருப்பி மனம் வந்து சாவு எண்ணம்ன்ற ஒரு சாவு எண்ணத்தை நினைச்சு, அதாவது இந்த உடல், இந்த உடலோட எண்ணமும் தன் மன மரத்துல பிடித்து வைத்திருக்கிற அத்தனை அபிமானங்களும் போயிட போறதே அப்படின்ற ஒரு பயம் எப்படி வரும், சாவெண்ணம் எப்படி வரும். ஏற்கனவே மனம் இருந்தவர்களுக்கு சாவெண்ணம் எப்படி வரும், மனம் இறந்த நிலைன்னா என்ன, பூரண நிலையில் தோய்ந்தவர்களுக்கு சாவெண்ணம் எப்படி வரும். இதுதான் இந்த இரண்டாவது மங்கள வெண்பா. முதல் மங்கள வெண்பாலையும் இரண்டாவது மங்கள வெண்பாலையும் பகவான் உள்ளது அந்த பொருள் தான், அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட அஜாத சித்தாந்தம் அப்படின்னு. அஜாத என்ன, பிறப்பு இறப்புன்ற பேச்சே கிடையாது, இங்க சிருஷ்டியே கிடையாது. ரெண்டு சித்தாந்தம் சொல்லுவாங்க, சிருஷ்டி கிரமம், அஜாத சித்தாந்தம். இங்க பிறப்பிறப்பே கிடையாது. பகவான் எல்லாம் உன்னதமான நிலையில வாழ்ந்தாரு, உன்னதமான பேரிருப்பு மயமாகவே, சுக மகரிஷி போல பேரிருப்பு மயமாக, மெய்யுணர்வு மயமாகவே ஒவ்வொரு மூச்சும் அவருடைய வாழ்க்கையே அதை பிரதிபலிச்சுது. அப்பேற்பட்ட இதை தான் வந்து முதல் பாட்டில் விளக்கிறார். உள்ளது அல்லது உள்ள உணர்வுன்னு தனியா ஒண்ணும் கிடையாது, உள்ளம்னு இருக்கிறவன் யாரும் கிடையாது. அதை தியானம்னு அதை கொண்டு வந்து பண்ண முடியாது. ஏன்னா அதுலேருந்து பிறந்ததுதான் மனம். அந்த மனம் வந்து அதை அடையிறதே ஒரு தொழிலா மாத்த முடியாது. எப்படி சூரியன்லேருந்து வந்த ஒரு கிரணம் திருப்பி வந்து சூரியனுக்கு போக முடியாது, சூரியனை காண்பிக்க முடியாதோ, அது வழியா அங்க போய் சேர முடியாதோ. ஏன்னா அதுல இருந்து வந்தாச்சு, பிரிஞ்சு வந்தாச்சு. அத போல அந்த பொருள் தான் இப்படி ஆகுது, இது வந்து அதை காண்பிக்காது. ஆனால் இதை விட்டால் அதுதான். இத கூட பகவான் வந்து மேலும் வரப்போற ஸ்லோகங்கள்ல செயல்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்ல போறார். இது வந்து முதல் பாட்டுல உள்ளதை பத்தி சொன்னார், இரண்டாவது பாட்டுல இந்த பயத்தை போக்குறார். மனத்தை கொன்னுட்டேன்னா, மனத்தை நாசமாக்கிட்டேன்னா, அதாவது எண்ணங்களுடைய தன்மைகளை உணருதல் தான் அதை நாசமாக்குதல். நாசமாக்குதல்னா ஏதோ வந்து சேதம் செய்தல் கிடையாது. மனத்தை அழிக்கிறதுன்றது வந்து ஒரு ஸ்தூல நிகழ்ச்சி கிடையாது. மனம்னு ஒண்ணு இருக்கான்னு பாக்குறது தான் மனத்தை அழித்தல்.
அதுக்கெல்லாம் மேற்கொண்டு 40 செயல்கள் இருக்கு. அற்புதமான செயல்கள் மேற்கொண்டு அடுத்த செஷன்ல ஒவ்வொரு செயலா நம்ம பார்த்துட்டு போவோம்.